ಅರ್ಥಿಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಗೆ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சு விடுங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜனவரி 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான பயிற்சி, அதாவது இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஒரு கிரகத்தை பார்த்தா கை காலெலாம் நமக்கு நடுவோம், அது சனி. அடுத்தது சுபகாரியங்களையும் நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இந்த இரண்டு கிரகங்கள் இந்த வாரம் பயிற்சி அடைகிறது. அதாவது 17ஆம் தேதி 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி மற்றும் சுக்கிரன் இரண்டும் பயிற்சி அடைகிறது. அதோடைய பலன்கள் தான் மெயினான பலன்களாக இந்த வாரத்துடைய மாற்றுக்கான ஒரு பலனாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேரும் பொழுது, சந்திரனும் இணையும் பொழுது ஹிராளமான சந்தோஷம் நடக்கும். மூத்தவங்கனால ஒரு பெருமை, மூத்தவங்கனால ஆசீர்வாதம், பெண்களால் பெருமை, பெண்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசைகள் நிறைவேறது, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பெறுவது, வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் கிடைக்கிறது, நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கிறது, நம்பிக்கை பெறுவது, வியாபாரம் சிறந்து விளங்குவது, இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த வாரம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கு போக போகிறீங்க. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம் பார்க்குறச்சே 70%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 100%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வேலை சம்மந்தப்பட்ட ஒரு இடம்னு சொல்லுவோம், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். கர்மா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை எதுவாக இருந்தாலும் சரி அது நடக்கும். அது வந்து நெகட்டிவான விஷயங்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய, உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு கர்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை நிமித்தமான ஒரு கர்மாவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அந்த ஒரு வார்த்தை கர்மாங்கிறதுக்குள்ளே அடைஞ்சிடும். இந்த வாரம் என்ன பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல 3 கிரக சஞ்சாரம் ஏற்பட போகிறது. அதாவது சனி சுக்கிரன் சந்திரன். சனி தன்னுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஒரு சம்பள உயர்வு, ஒரு சின்ன சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு. பெண்மணிகளுக்கு அபாரமான சந்தோஷம் ஏற்படும். மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதை வந்து நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரி வழிகளில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க பெரியவங்க. மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த வாரம் நிறையா பேருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க போகிறது, நிறையா பேருக்கு தீசி சப்மிட் பண்ண போகிறீங்க. உயர்கேள்வியில் ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறது. இந்த வாரத்துலேருந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சுடுது. அந்தளவுக்கு சந்தோஷம், அந்தளவுக்கு திருப்தி, சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தோன்னா 80% இருக்குது, பொருளாதார ஏற்றம் 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன் வழிபாடு பெரிய அளவு பெற்றியது. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஸ்தானம், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஸ்தானம், அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட ஸ்தானம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கு உட்படக்கூடிய ஸ்தானம், உயர்கல்வி சம்மந்தப்பட்ட ஸ்தானம், தெய்வ அனுகிரகம் சம்மந்தப்பட்ட ஸ்தானம். இந்த ஸ்தானங்கள் போய் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது சந்தோஷம் வந்து உச்சகட்டத்தில் நடக்கும். நிறையா பேருக்கு குழந்தை பிராப்தம் உண்டாகும். வரன் வேண்டியிருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான வரன் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷம், பூர்வீக சொத்தை விற்று அருமையான கைக்கு பணம் வருவது,
நம்பிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான நம்பிக்கை பெறுவது. ஆக்சுவலாக யாருக்கு சூப்பராக இருக்க போகிறீங்கன்னா, 45 வயசுலேருந்து 80 வயசில் இருக்கக்கூடிய பெரியவங்க தான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வாரம் அந்தளவுக்கு நன்மதிப்பு, நிறையா நட்பு வட்டாரங்களை சந்திக்கிறது, சுபகாரியங்களுக்கு சென்று வருவது, பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் சென்று வருவது, ஏராளமான நல்ல விஷயங்கள். கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்குலாம் முதல் மரியாதை கிடைக்கும், உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நிவர்த்தியம், வெளிநாட்டில் நல்ல ஆஃபர் வேலை கிடைக்கும். பெண்களுக்கு இந்த உணர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், அதாவது நிறைய கோபம் வரும், நிறைய ஆக்ரோஷம் வரும், தனியின பாசம், இந்த மாதிரி ஒரு வேரீடு டெக்ஸ்டர் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சால்வ் ஆகிரும். அபாரமான கௌரவ பிராப்தம் பெறக்கூடிய ஒரு பயங்கரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு பார்த்தா 100%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும், கல்பவ்ருஷம் மந்திராலய மகாபிரபு, அத்தந்த தயாளு, பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு சொல்லி ராகவேந்திரருடைய மடத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. அங்கே கொடுக்கக்கூடிய மந்திர அக்ஷதைன்னு சொல்லுவோம், அதை எடுத்துன்னு வந்து டெய்லியும் கொஞ்சம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அக்ஷதையில் மிக்ஸ் பண்ணுங்கள், தலைக்கு போட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே கடகராசிக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்புங்கிறது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கணும். அந்த அஷ்டம சனியில் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது, சந்திரனும் சேர்ந்துருக்கிறது, வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மூத்த சகோதரன் சகோதரிகள் கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சுக்கரன் சனி சந்திரன் எல்லாமே சேரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் மூலமாக விரிசல்கள் ஏற்படும், நம்மளை நம்பிக்கை நம்ம நம்பிக்கையை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் நம்ம ஓகேன்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் நடந்தாலும் அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது, ஒரு விதமான ஒரு பதட்ட உணர்வுகள் இருக்கும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்கே நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிஞ்சதுன்னா நாய்க்குட்டிக்கு உணவு கொடுங்க. எந்த அளவுக்கு வந்து கால பைரவர் வழிபாடு பண்ணிங்களோ அந்தளவுக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா இந்த சனி பெயர்ச்சி நடக்க போதில், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாட்களில் உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் நல்லா சுத்தமாக கூட்டி பெருக்கிட்டு வந்துடுங்க, தப்பே கிடையாது. நம்ம வீடு நம்ம பிறக்கிற மாதிரி தான், அதை பண்ணுங்கள், பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கும், பெரிய பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் சொல்லுவோம், கண்டகச்சனின்னு சொல்லுவோம். அந்த கண்டகச்சனின்னு ஏன் சொல்லணும்னா, லக்னத்துக்கு 7ங்கிறது சமசப்தமமான பாவங்கள், லக்னம் என்றால் தலை, 7ங்கிறது அடிவயிறு. அதே மாறி லக்னம் என்றால் நீங்கள், 7ஆம் இடம்ங்கிறது பொதுமக்கள், வாழ்க்கை துணை, பார்ட்னர். ஸோ அந்த இடத்துல சனி வரும்பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் ஓரியன்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் என்னென்னா, இந்த காலகட்டங்கள் தான் உங்கள் சுய முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அது எப்படி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறதுன்னா, அந்த இடத்துல சுக்கரனும் சிறப்புறார், சந்திரனும் சிறப்புறார். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படக்கூடிய பாக்கியம், 2ஆம் குழந்தை உருவாகக்கூடிய பாக்கியம், நிறையா பேரை சந்திக்கக்கூடிய பாக்கியம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம், அரசியல்வாதிகளுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய பாக்கியம், மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பணியில் நீங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம், மிகப்பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த அசிங்க அவமானம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். முடிஞ்சளவுக்கு உங்கள் உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, பெரிய பாதகம் ஒன்றெல்லாம் கிடையாது, சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் சந்தோஷம்னு பார்த்தா பெண்களுக்கு தான் அதிகபட்சமாக இருக்கிறது. ஆனால் எந்த விதத்துலையுமே மற்றவங்கள வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்க அறிவுரையை கேட்டிங்கன்னா வீட்டில் இனிமேல் சாப்பாடே இருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமை நடக்கும். அதனால் கொஞ்சம் இந்த ஒரு காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தோஷம்னு பார்த்தா 80% இருக்குது, பொருளாதார ஏற்றம்னா 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு சூப்பராக இருக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம்னு நான் சொல்வேன். ஆனால் வேதங்கள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் சம்பிரதாயங்கள்லேயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ருணம் ரோகம் சத்ரு, ஒரு கெட்ட பாவகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு அது அப்படி கிடையாது, பிடிவாதம் இருந்தால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கிறது ஓடின்ட்டுருக்கு. அதில் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னா உங்களுக்கு லக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 11ஆம் இடமாக இருக்கார் காலபுருஷனுக்கு.
மேஷத்துலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11ஆம் இடம் வரும். கன்னி ராசிலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 6ஆம் இடம் வரும். ஸோ 6, 11 கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது யாரெல்லாம் நம்ம எதிரியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் நம்முடைய பரம விரோதியாக பார்த்துட்டுருமோ அவங்கெல்லாம் நமக்கு நட்பாக மாறிடுவாங்க. அபாரமான சந்தோஷம், அபாரமான கௌரவம், அபாரமான திருப்தி, கடன்லாம் காணாமல் போயிடும், உடம்பு நோயெல்லாம் சரியாக போயிடும், பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷம்னா சந்தோஷம், அந்தளவுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் மாறப்போறீங்க. நல்ல விஷயங்கள் மட்டும் சொல்லிலாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு வெற்றி இருக்கும். நிறையா பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலைகளில், நிறையா பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரன் சகோதரி வழிகள், இல்லை சகோதரன் சகோதரி வழிகளில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அவங்களுக்கு நடக்கூடிய சுபகாரியங்கள்னால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி. பணம் பொருளாதாரத்தில் செம்மையேற்றம், நினச்ச காரியங்கள்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும். சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. பெண்கள் தான் உண்மையாகவே கொடி கட்டி பறக்க போகிறீங்க. சந்தோஷம்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 90%-95% சொல்லலாம். பொருளாதார ஏற்றம்னா 100%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுப்பார். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் ஏற்படும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டு. பூர்வீகம் சார்ந்த முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும், கௌரவமான போஸ்டிங்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியும் சிறப்புறார், உங்கள் ராசிநாதன் சுக்கரனும் சிறப்புறார், அதே மாதிரி சந்திரனும் அங்கே இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களும் நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நண்படும், பெரிய ஒரு புகழ் பெறுவாங்க உங்கள் குழந்தைகள், பயங்கரமான சந்தோஷம், பயங்கர சர்டிஃபிகேட் வாங்கிறது, மிகப்பெரிய ஒரு ஹோதா, ஒரு கெத்து, அதாவது நம்ம லோக்கலில் சொல்லலாம் ஒரு சம்பவம் செய்வீங்க, அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். காதல் கை கூடுறது, குழந்தை பிராக்கியம் ஏற்படுறது, வீடு வாங்கிறது, அருமையான வண்டி வாகனங்கள் வாங்கிறது, பெயர் வாங்கிறது, இந்த மாதிரி சகலமும் நடக்கும். அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். தைரியமாக இருங்க, குலதெய்வ வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். வெற்றி 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 மட்டுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கப்படும். சந்தோஷம் பார்த்தோன்னா 200%, பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா 90%. தைரியமாக இருங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சொல்லுவோம். சுகஸ்தானம் ஏன் சொல்லுவோம்னா, அங்கே வந்து நீங்கள் வீடு வாங்கி இருக்கணும், உங்கள் வீடு நல்லா இருக்கணும், வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்லா இருக்கணும், தாய் நல்லா இருக்கணும், தாயுடைய உறவு நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதம் இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல கேஷ் வச்சுருக்கணும், கமர்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி தன்னுடைய வீட்டில் இருக்கிறதுனால டபுள் பெனிஃபிட்டு. அடுத்தது சுக்கிரன் வந்து சௌமியனுக்கும், அதாவது சுபகாரியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம், ஆடம்பரத்துக்கான ஒரு கிரகம், பொருளாதாரத்திற்கான கிரகம். அப்புறம் சந்திரனும் சேரும் பொழுது இந்த வாரம் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும், உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. உடம்பு எப்போ பாரும் பிரச்சனையாக இருக்குது, ஒரு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டுருக்குன்னு சொன்னிங்கன்னா அந்த பெரியவங்களுக்கெலாம் சரியாக போயிடும். உங்கள் மனசே அப்படியே மாறிடும்னு வைங்களேன், அந்தளவுக்கு தீர்க்கமாக இருப்பீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், பழைய நட்புகள், அதெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பிக்கைன்னா அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை பிராப்தம், பெரிய அளவுக்கு வெற்றி ஒன்று, எல்லாரோடைய நம்பிக்கை கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், அருமையாக இருக்கும். வாக்கிங் போக மட்டும் மறந்துடாதீங்க. பெண்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. செம்ம பொருளாதார ஏற்றம் இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு பார்த்தா 90% இருக்கிறது, பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்னா பேசிக்கலாக சகோதர ஸ்தானம் சொல்லுவோம், ஆனால் நான் வந்து முயற்சி ஸ்தானம் சொல்லலாம், இல்லை உபஜய ஸ்தானம்னு சொல்லலாம். ஒரு முயற்சி ஒன்று நடக்கணும்னா அது உங்களுக்கு வெற்றி பெறணும்ல, இல்லைன்னா அதை முயற்சி பண்ணி என்ன யூஸு? அந்த 3ஆம் பாவகம் 11ஆம் பாவகமாக மாறும் பொழுது உங்கள் லைஃப்பில் உங்கள் ஆற்றல்கள் பெரிய அளவு பெற்று கொடுக்கும், நம்பிக்கை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்,
உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயங்கள் வரும், உங்கள் மேலே நம்பிக்கை உருவாகக்கூடிய வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ் ஒன்று தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், சகோதரர்கள் மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கு வந்து சேருவது, ஒரு இடம் வைத்து பிரச்சனை சால்வானா அந்த இடத்தை வைத்து அருமையான வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம், வீடு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பிராப்தம், வீடு விற்கக்கூடிய பிராப்தம், எல்லாமே ஏற்படும். மனசில் தெம்பும் தைரியமும் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இது எனக்கு நடக்கதான உனக்கே சந்தோஷமாக இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு உண்மையான சந்தோஷம், மனசில் பயங்கரமான தெம்பு இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வரும். அதேமாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மனசில் போய் ஆழமாக பதியும். அது எப்போ வேணுமோ அது கரெக்டாக பெண்ணுக்கு வரும், அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது. பெண்களுக்கு இடமாற்றம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கு பெரிய பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் ஒரு மொபைல் வாங்குவீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கும், வாகன பிராப்தம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு. சந்தோஷம்னு பார்த்தா 90% இருக்குது, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது 80% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு காலபுருஷனுக்கு 10th வீடுன்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். பயங்கரமான பிரச்சனைகள் பார்க்காம நீங்கள் வேலை வர முடியாது. சனியுடைய வீடாக இருக்கனால நிறையா பேருடைய லைஃப்பில் அவங்க அப்பா தவறினதுக்கப்புறம் தான் மேலே வர்றது, இல்லை அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க பெருசாக இருக்கிறதில்லை, பெருசாக அவங்களால சோபிக்க முடியறதில்லை. அப்பா கூட சேர்ந்து இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகள், ஆனால் அப்பா விட்டு தள்ளி ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நல்லா மேலே வருவாங்க. பொதுவாக சொல்லும்பொழுது மகரத்திற்கான குணங்கள் இதுதான். ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2nd இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அது 11th வீடாக இருக்கிறனால நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செலவும் உங்களுக்கு டபுளாக ரிட்டர்ன்ஸ் வரும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். ஏன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் சந்திரன் சேரும் பொழுது இந்த வாரம் எங்கேயாரும் உங்கள் குழந்தைக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ வரன் பார்க்கணும்னா உடனே நடக்கும். அதே மாதிரி தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது, அருமையான உணவு உட்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, பேசக்கூடிய விஷயங்களில் தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சுபகாரியத்தை வந்து அட்டன் பண்ணுவீங்க, ஏராளமான நல்ல விஷயம் நடக்கும், மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லி. மகிழ்ச்சிங்கிறது சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது, அதை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். இந்த வாரம் மெயினாக கொடுத்த பாக்கிகள்லாம் வசூலாகும், இருக்கிற பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு சில பேருக்கு பணம் வருவாயும் வரும், நல்ல ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனே சொல்லலாம். இந்த குடும்பத்தில் அந்யோன்யம்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும், அது உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் தேவையான பண வரவு தீர்க்கமாக வரும். சந்தோஷம்னு பார்த்தோன்னா 90% இருக்குது, பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா 70% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய சக்தி உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மற்றவங்க அதை சொல்லும் பொழுது தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ பெரிய ஆள்னு. நீங்க இந்த பெரிய ஆள் சின்ன ஆள்னா 5 அடி 6 அடி 7 அடி கிடையாது. உங்கள் பிம்பம், உங்கள் பர்சனாலிட்டி, வாட் யூ கேன் அச்சீவ், வாட் ஈஸ் யுவர் வில் பவர் அப்படிங்கிறதுலாம் அது அர்த்தம். லக்னத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், சுக்கரன், அப்புறம் சந்திரன் மூணுமே லக்னத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நிச்சயார்த்தம் நடக்கிறது, குடும்பத்தில் சௌகரியம் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, காதுகூத்து நடக்கிறது, சுப விரயங்கள் பண்ணுறது, நட்பு வட்டாரங்களை எல்லாமே சந்திக்கக்கூடிய பாக்கியம், திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போயிடுதுன்னா டக்குன்னு நடந்துடும், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் கூட இருக்கிறது ஒரு சில பேருக்கு. அதே மாதிரி பெண்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், கண்டிப்பாக அருமையான பட்டு புடவை, ஆள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க, நல்லா மேக்கப்லாம் போட்டு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரியவங்க மூலியமாக ஆசீர்வாதம் நடக்கும். என்னவாக இருந்தாலும் ஜென்மத்தில் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் ஒரு வேலைங்கிறத ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போட்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எல்லா லோடும் நீங்களே எடுத்துக்கூடாது, அதனால் எவ்வளோ முடியுங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் எல்லோருக்கும் மாறப்போகிறதுனே சொல்லலாம். மாணவ மாணவிகள் நன்னா படிக்கணும், ஏன்னா படிப்பில் சத்தியமாக கான்சன்ட்ரேஷன் வராது. இந்த மாதிரி இருக்கும்போது சாயந்தரம் விளக்கு 10 வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல மனசில் பதியும். வீட்டுக்குள்ளே அந்த சந்தோஷம்னு எடுத்து பார்த்தோம்னா 70% இருக்குது, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகாம்பரநாதேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி ஈட்டும்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் ஸ்தானம். பொதுவாகவே மீனத்தை பொறுத்த வரைக்கும் டெபாசிட்டை கரைக்கும், சுப காரியங்களுக்காக செலவுகள் அப்படி இல்லைன்னா முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், கால் முட்டி பாதிப்புகளுக்காக செலவுகள் பண்ணலாம், நண்பர்களுக்காக செலவுகள் பண்ணலாம், பழைய நண்பர்களுக்காக ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். ஆக மொத்தம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் மிக்க ஒரு வாரமாக இந்த வாரத்துலேருந்து மாறப்போகிறது, ஆனால் ஏற்ற காலமாக இருக்க போகிறது. சந்தோஷத்துக்கெலாம் சத்தியமான ஒரு இதே கிடையாது. சுபகாரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வந்து உங்கள் கண்ணில் தண்ணியாக தான் வரும். அந்த தண்ணி வந்து உங்கள் குழந்தையோடைய சந்தோஷமாக இருக்கும். லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறது. நிறையா பேருக்கு ஒரு ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர் வரும். வெளிநாடு வந்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதாவது முக்கியமான கடன் உதவி கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்கிறது. உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எல்லாமே இருந்தாலும் ஒரு டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தோஷம்னு பார்த்தா 90% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 100% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தரும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.